சட்டீஸ்கர் மிசோரமில் அனல் பறந்த பிரச்சாரம் ஓய்ந்தது. நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதிமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியாக வந்தாலும் டெபாசிட் கிடைக்கக்கூடாது. திமுக பயிற்சி பாசறை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. இந்தியா கூட்டணியில் இருந்து பல கட்சிகள் வெளியேறும். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கணிப்பு. நாய்க்கறி தின்பவர்கள் என கூறி நாகா இன மக்களை புண்படுத்த வேண்டாம். திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தல். தமிழகத்தில் திமுக சர்வாதிகார ஆட்சியை நடத்தி வருகிறது. பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. டெல்டா விவசாயிகளை கர்நாடக அரசு வஞ்சிக்க கூடாது. மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ளுமாறு ஜி கே வாசன் அறிவுறுத்தல். குவைத்தில் சிக்கியுள்ள திருப்பூரைச் சேர்ந்த பெண்ணை மீட்க நடவடிக்கை. நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக இந்திய தூதரகத்தில் திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல். நீட் தேர்வுக்கு கையெழுத்து போட்டுவிட்டு தற்போது அதற்கு எதிராக திமுகவினர் கையெழுத்து வாங்கி வருகின்றனர். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கண்ணன் காலமானார். நுரையீரல் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 164 ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை. பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்கள் பறிமுதல். இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன் குறித்து சுயசரிதையில் சர்ச்சை கருத்து. புத்தக வெளியீட்டை ரத்து செய்து விட்டதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். ஏழைகளுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும். மத்திய பிரதேச மாநில தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பாஜகவை வீழ்த்த இந்தியா கூட்டணிக்கு பெரியாரின் கொள்கையே அடித்தளமாக உள்ளது. திராவிட கழக தலைவர் கி வீரமணிக்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி கடிதம். வாக்கு வங்கிக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டு. முப்படைகளில் பணியாற்றும் பெண் அதிகாரிகளுக்கு பேறுகால விடுமுறை வழங்கப்படும். பாதுகாப்புத்துறை அமைச்சகம் விளக்கம். காசாவில் வான்வழி தாக்குதல் மூலம் ஹமாஸ் அமைப்பின் ஆயுத கிடங்குகள் தகர்ப்பு. 2500 முகாம்கள் அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தகவல். காசாவில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 15 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் கண்டனம். உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் ஆட்டத்தில் இந்திய அணி அபார வெற்றி. 243 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் சதம் அடித்தார் விராட் கோலி. ஒருநாள் போட்டிகளில் 49வது சதம் அடித்து சச்சின் டெண்டுல்கர் சாதனையை சமன் செய்தார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று வங்கதேசம் இலங்கை அணிகள் மோதல். டெல்லியில் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது.